Welcome to great students. இப்ப நம்ம example 4.15 பார்க்கலாம். இந்த ஃபிகர் AD is a bisector of angle A. சரியா? இந்த ADங்கிறது A யோட bisector. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு angle equal value. சரியா? Angle bisector னு சொல்றாங்க. சரி. If BD 4 cm, BD 4 cm கொடுத்துட்டாங்க. DC 3 cm கொடுத்தாச்சு. அப்புறம் AB 6 cm கொடுத்தாச்சு. Find AC. ஏசியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏசியோட வேல்யூ என்ன? சரி, இப்ப ஆங்கிள் பை செக்டார் தீரம், ஏன்னா ஆங்கிள் பை செக்டாரை கொடுத்தாச்சு, அப்ப ஆங்கிள் பை செக்டார் தீரம் தான் யூஸ் பண்ண போறோம். ஆங்கிள் பை செக்டார் தீரம் என்ன சொல்றது? இப்ப ஏடின்னு ஆங்கிள் பை செக்டார் வந்தா இந்த இது என்ன செய்யும்? ஆப்போசிட் சைட என்ன ரேஷியோல பிரிக்கும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இன்க்ளூடட் சைடு ரேஷியோட பிரிக்கும். அதான் நம்ம தீரம். சரியா? அதான் நான் பண்ணிருக்கேன். ஆங்கிள் பை செக்டார் தீரம்ல ட்ரையாங்கிள் ஏபிசில ஏடிங்கிற பை செக்டார் தான் இந்த ஆப்போசிட் சைட் டிவைடட் பிடி பை ஏசி, பிடி பை டிசி. எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இன்க்ளூடட் சைட். பிடிக்கு கரஸ்பாண்டிங் ஏபி போடணும், டிசி கரஸ்பாண்டிங் ஏசி போடணும். அப்ப ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி, இதான் ஆங்கிள் பை செக்டார் தீரம். நம்ம நோன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண அன்னோன் வேல்யூ ஏசி டைரக்டா வந்துடும். ஏசி தான் நம்ம வேணும். ரொம்ப சிம்பிளான சம். சரியா? ஏபி எவ்வளவு? 6. ஏசி தெரியாது. பிடி 4 சென்டிமீட்டர், டிசி 3 சென்டிமீட்டர் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு அன்னோன் ஏசி. கிராஸ் பண்ணீங்கன்னா 3 × 6 வரும். இங்க 4 × ஏசி. அடுத்த ஸ்டெப்ல 4 இங்க கொண்டு வந்துடலாம், டிவைட் ஆகும். அப்ப 6 × 3/4 ஈக்குவல் டு ஏசி. இப்ப 2 டேபிள் கேன்சல், 2 × 2 = 4, 3 × 2 = 6, 3 × 3 = 9, 9/2 ஈக்குவல் ஏசி. 9 ஐ 2 ஆல் டிவைட் பண்ண 4.5, கரெக்ட் தானே? 4.5 ஈக்குவல் டு ஏசி. ஏசி தான் கேட்டுரு, ஏசி முடிச்சாச்சு. எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, கரெக்டா? அதனால நம்ம கிடைக்கிற ஏசியும் சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆன்சர் வந்து 4.5 சென்டிமீட்டர். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.